ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்று அரபு நாடுகளின் அரசியலின் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போறோம். மொத்த அரபு நாடுகளுமே எப்படி நொந்து நூலாகிவிட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான கதை. அது என்னவென்றால், லெபனானின் ஹெஸ்பல்லா தலைவர் ஹாசன் நசரல்லாவுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை. லெபனானில் பிறந்த ஷியா மத குரு தலைவர் முகமது அல் ஹுசைனி சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டு சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான, மிக பிரபலமான செய்தித்தாளில் ஒரு எச்சரிக்கை கட்டுரை ஒன்று எழுதுறாரு. அந்த கட்டுரையோட தலைப்பே முஸ்லீம் அத்தாரிட்டி நசரல்லா டோன்ட் சே லேட்டர் யூ டென்ட் நோ. முஸ்லீம் அதிகாரம் நசரல்லா, ஐயையோ எங்களுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு அப்புறமா சொல்லக்கூடாது. என்ன ஒரு தலைப்பு பார்த்தீங்களா? இந்த கட்டுரையில் ஹெஸ்பல்லாவின் தலைவர் ஹசன் நசரல்லாவுக்கு நேரடியாக எழுதிய எச்சரிக்கையை நீங்க பாருங்க. அல் ஹுசைனி சொல்றாரு, அந்த அறிக்கையில் சொல்றாரு, லெபனானின் தெற்கு பகுதியில் போர் தொடங்கியதிலிருந்து ஏற்பட்ட அழிவுகள், மொத்தமாக அழிந்து போன விவசாயம், பயிர்கள், பனைமரங்கள், மக்கள் இழந்துவிட்ட நம்பிக்கை அப்படின்னு எல்லா அழிவுகளை பற்றி விரிவாக பேசுறார். அந்த கட்டுரையில் சொல்றாரு, நீங்க லெபனானில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் கிட்டையும் இந்த போர் பற்றி கேட்டு பாருங்க. அனைத்து லெபனான் மக்களுமே ஒரே மாதிரியாக சொல்லுவாங்க, போதும், நிறுத்துங்கள், எங்களுக்கு தேவையில்லாத, அக்கறை இல்லாத ஒரு போரை நாங்கள் விரும்பவில்லை, அப்படி ஒரு போரை நாங்கள் செய்ய விரும்பவில்லை என்று மக்கள் சொல்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள் வழியாகவே நமக்கு தெரியுது லெபனானின் மக்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில், துயரத்தில் இருக்கிறார்கள் என்பது. அவர்கள் சமாதானமாக இருக்க விரும்புகிறார்கள் என்பதையும் தெளிவாக பார்க்க முடியுது. இந்த அல் ஹுசைனி நசரல்லாவுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அந்த எச்சரிக்கை என்னன்னா, அவர் சொல்றாரு, ஹெஸ்பல்லா இந்த போரை நிறுத்தாவிட்டால் லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் செய்யும் எல்லா தாக்குதலுக்கும், அதனால் வரக்கூடிய லெபனானின் எல்லா அழிவிற்கும் நசரல்லா மற்றும் ஹெஸ்பல்லா என்ன முழு பொறுப்பையும் நீங்க ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நசரல்லா கிட்ட வெளிப்படையாக நேரடியாக சொல்றாரு, உங்கள் மத பொறுப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, முழு மக்களுக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய முழு நாட்டிற்கும் மிக முக்கியமான பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நசரல்லா மற்றும் ஹெஸ்பல்லா அமைப்புக்கு இது முக்கியமான, மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. போரை நிறுத்தி லெபனானின் மக்களையும் நாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த அல் ஹுசைனி இந்த கட்டுரையில் நசரல்லாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. இது ஒரு சிம்பிள் எச்சரிக்கை மாதிரி உங்களுக்கு தெரியலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இதற்கு பின்னால் ஒரு பெரிய கதையே, ஒரு பெரிய வரலாறே இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சென்ற வாரம் ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய துறைமுகத்தை தாக்கிவிட்டு, அதாவது ஈரானின் அதிகமான ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த ஹவுதி படைக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை செய்துவிட்டு இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு பேசுறாரு, இஸ்ரேல் குடிமக்களே, இந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே நல்ல இனிய வாரமாக இருக்கட்டும். ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு தீவிரவாத அமைப்பின் மிகப்பெரிய ஒரு துறைமுகத்தை தாக்கி எரித்து தீப்பிழம்பு பற்றக்கூடிய நேரத்தில் பெரிய இன்டர்வியூல சொல்றாரு, இந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே நல்ல இனிய வாரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு பேனிக்கும் இல்லை, வன்மம் இல்லை, டெஸ்பரேஷன் கிடையாது, ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை. அப்புறம் அவருடைய அந்த ஸ்பீச்சை நீங்க நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, இந்த போரின் தொடக்கத்தில் இருந்தே இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிக்கும் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்களும் அழிப்போம் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதனால்தான் இன்று ஏமனில் இப்படி ஒரு பெரிய தாக்குதல், அதனால்தான் இவ்வளவு துல்லியமான ஒரு நடவடிக்கை. இஸ்ரேலின் விமானப்படையை தான் மனதார பாராட்டுவதாக சொல்லியிருந்தார். அப்புறம் சொல்றாரு, இஸ்ரேல் தாக்கிய துறைமுகம் ஒரு சாதாரண, ஒரு அப்பாவி துறைமுகம் கிடையாது, அது இராணுவ நோக்கங்களுக்காக ஈரானின் ஆயுதங்களை பதுக்க பயன்படுத்தப்பட்டது. அது ஈரானால் ஹவுதிகளுக்கு வழங்கப்பட்ட கொடி ஆயுதங்களுக்கான ஒரு நுழைவு புள்ளியாக அந்த துறைமுகம் பயன்படுத்தப்பட்டது. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கவும், சவுதி போன்ற மற்ற அரபு நாடுகளை தாக்கவும், சர்வதேச கப்பல் பாதையில் வரக்கூடிய கப்பல்களை தாக்கவும் அவர்கள் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இஸ்ரேல் விமானப்படைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்றாரு, இந்த நடவடிக்கை இஸ்ரேல் எல்லையில் இருந்து 1800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை அழித்து நாசமாக்க செய்யப்பட்ட நடவடிக்கை. இஸ்ரேலின் எதிரிகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இஸ்ரேல் படையால் அந்த தூரத்தை எட்ட முடியாது என்ற தூரமே இல்லை. எனவே எதிரி எங்க இருந்தாலும் மிகவும் கவனமாக, துல்லியமாக எங்களால் தாக்க முடியும். எனவே அவர்கள் எச்சரிக்கையாக, கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு
கடந்த 8 மாதங்களாக ஹவுதிகளின் நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் செய்யப்பட்ட எல்லா தாக்குதல்களுமே இஸ்ரேலால் இடைமறிக்கப்பட்டது. எல்லாமே இஸ்ரேலிய பாதுகாப்பு ஆயுதங்களால் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டது. அமெரிக்காவின் உதவியுடனும் சவுதி போன்ற மற்ற அரபு நாடுகளின் உதவியுடனும் வெற்றிகரமாக இன்டர்செப்ட் செய்யப்பட்டது. ஹமாஸ் மற்றும் ஹெசபல்லா போலவே ஹவுதிகளும் ஈரானின் தீவிரவாத எண்ணங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு தீவிரவாத குழு. இந்த தீவிரவாத குழு இஸ்ரேலுக்கு எதிராக மட்டும் செயல்படவில்லை, இது மொத்த உலகத்தின் அமைதியை அச்சுறுத்தக்கூடிய ஒரு தீவிரவாத கூட்டம். இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலின் இறையாண்மைக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு சில சர்வதேச நாடுகள் இணைந்து ஈரானின் தீவிரவாத ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்தவும் சர்வதேச கடல் வழி சுதந்திரத்தை பாதுகாக்கவும் செய்யக்கூடிய முயற்சிகளை மற்ற உலக நாடுகள் ஆதரிக்க வேண்டும். ஒரு ஸ்டேபிள், ஸ்திரமான மற்றும் பாதுகாப்பான மத்திய கிழக்கு பகுதியை பார்க்க விரும்பும் அமைதியான அரபு நாடுகளை உருவாக்க விரும்பும் யாருமே ஈரானின் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்றும் ஈரானின் தீவிரவாத கொடுமைகளுக்கு எதிரான இஸ்ரேலின் போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இஸ்ரேலின் எதிரிகளுக்கு இஸ்ரேலின் கடைசி செய்தி, யாருமே எங்களை தவறான வழியில் நடத்த வேண்டாம், எல்லா வகையிலும் ஒவ்வொரு முனையிலும் ஒவ்வொரு கோணத்திலும் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுடைய தீவிரவாத ஆக்கிரமிப்பு எண்ணத்திற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சை முடிக்கும் போது, தன்னுடைய இனத்துக்காக உலகத்தில் தீவிரவாதம் இருக்கக்கூடாது என்ற அந்த எண்ணம், அவரது குரல், அவரது முகம், அவரது விரல் அசைவு, அவருடைய நல்ல எண்ணம் எல்லாத்திலேயுமே தெரியும். இதை ஒரு சில பேரு வன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் எல்லாருமே ஈரான்ஸ் யூஸ்ஃபுல் இடியட்ஸ். நீங்க நல்லா யோசிங்க, ஹமாஸ், ஹெசபல்லா, ஹவுதி மற்றும் ஈரான் ஆகிய அமைப்புகள் ஏன் இஸ்ரேலை குறிவைத்து அழிக்க முயற்சி செய்யறாங்கன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இஸ்ரேல் பல விதமான தீவிரவாத அமைப்புகளால் சூழப்பட்டு காலம் காலமாக கொடுமையை அனுபவித்து தொடர்ந்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாடு. சவுத் வெஸ்டில் ஹமாஸ், தெற்கில் ஹவுதிகள், வடக்கில் ஹெசபல்லா, கிழக்கில் ஈரான் மற்றும் அதன் ஈராக்கிய படைகள் என ஆல்மோஸ்ட் 7 படைகள் இஸ்ரேலை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல்களை செய்கிறது. இவர்கள் எல்லாருமே ஈரானின் கைக்கூலிகள். சோ நவ் த க்வெஸ்சன் இஸ், ஈரான் இஸ்ரேலை ஏன் அழிக்க விரும்புகிறது? இவர்கள் 2 பேருக்குமே பொதுவான எல்லை சிக்கல் பிரச்சனை எதுவுமே கிடையாது, எந்த விதமான நில பிரச்சனையும் கிடையாது. இந்த அரபு நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலை நீங்க நல்லா பாருங்க. இவங்க எல்லாருமே விஷ கிருமிகள். இன பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை இவர்களுக்கு இடையில் உண்டு. இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரிவு ஷியா மற்றும் சுன்னி இஸ்லாமிய பிரிவுகள். ஈரானிய மற்றும் லெபனானிய ஷியாக்கள் காசா அல்லது பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லீம் பற்றி எப்பவுமே யோசிக்கிறதே கிடையாது, சிந்திப்பதே இல்லை. அப்புறம் ஏன் இவர்கள் இஸ்ரேலை பற்றி கவலைப்படுகிறார்கள் சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்க? இஸ்ரேல் என்ன செய்தது, என்ன செய்யுது அல்லது செய்யாதது பற்றி எந்த பிரச்சனையும் இவர்களுக்கு கிடையாது. உண்மையான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, மதம் என்ற பெயரில் இவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இறையியல் கேள்வி. திடீர்னு இவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நம்ம ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கோம், நம்ம மதம் ஏன் திடீர்னு இவ்வளவு பலவீனமாக இருக்கு, நமக்கு என்ன ஆச்சு, எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கிபி 750 முன்னாடி நாம ஒரு வெற்றி சாம்ராஜ்யமாக இருந்தோமே, அந்த சாம்ராஜ்யத்துக்கு என்ன ஆச்சு? இந்த அடிப்படைவாத மதவாத தீவிர எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் கடவுளின் நேரடியான அன்பு, நேரடியான அருள், இறந்த பிறகு இவர்களுக்கு கிடைக்கும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை என்ற பெயரில் ஒரு சில வெற்றிகளுக்காக தீவிரவாதம் செய்வதை ஒரு புனிதத்தனமாக, ஒரு புனிதத்தனமான செயலாக பார்க்கிறார்கள். அந்த ஆப்டர் டெத் சந்தோஷத்திற்காக ஒரு சில தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அப்படி செய்தும் கூட இவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் தோற்றது மட்டுமல்லாமல் இவர்களது மதமும் தோற்றதாக எண்ணி அந்த தோல்வி இவர்களை அவர்களது கடவுளிடமிருந்து பிரித்து தூரத்தில் கொண்டு செல்வதாக எண்ணி இவர்களது தீவிரவாதத்தில் கிடைக்கும் தோல்வியால் இவர்களுக்கு கடவுளின் சாபம் கிடைப்பதாக நம்புகிறார்கள். 1800 இவர்கள் யூதர்களை பரிதாபகரமான அகதிகள், பணம் இல்லாத ஏழைகள், எப்படியாவது இவர்கள் தங்களது சொந்த அரசை பெற முயற்சிக்கிறார்கள் என்று வாதம் செய்த பல இஸ்லாமிய ஹிஸ்டோரியன்ஸ் அந்த காலத்தில் உண்டு. இந்த பிச்சைக்காரர்கள் அரேபியர்களை மீண்டும் அழிக்க முடியுமா என்று கேட்டவர்கள் இதே இந்த மக்கள். ஆனாலும் கூட இஸ்ரேலை இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை.
இஸ்லாம் இஸ்ரேலை அழிக்க முயற்சி செய்து தொடர்ந்து தோல்வியை சந்தித்து பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இது இவர்களது மதத்தை கடவுளின் தெய்வீக அன்பிலிருந்து விலக்கியதாக தொடர்ந்து நம்பினார்கள். எனவே இவர்கள் முதலில் தங்களது மதத்திற்கு இருக்கும் இந்த சவாலை முறியடிக்க வேண்டும் என்பதே இவர்களது முதல் கருத்து. அப்படி செய்தால் கடவுளின் தெய்வீக அன்பு இவர்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். அதற்கு அடையாளமாக முதலில் முஸ்லீம் சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமான அனைத்து நிலங்களையும் திருப்பி எடுக்க வேண்டும். சவுதிகள், எமிரேட்ஸ், மொராக்கோஸ், எகிப்தியர்கள் இவர்கள் எல்லாருமே நம்புவது, ஷியாக்களை பார்த்து சொல்வது, ஈரான் எங்கு தொட்டாலும் என்ன தொட்டாலும் அங்கே அழிவு இருக்கிறது என்று இவர்களே கூறுகிறார்கள். ஹமாஸ் காசாவை அழித்தது, ஹவுதிகள் ஏமனை அழித்தது, ஹெசபல்லா லெபனனை அழித்தது. ஆனால் அதே சவுதிகளும் எமிரேட்ஸ், மொராக்கோ, எகிப்தியர்கள் யூதர்களை பார்த்து எண்ணெய் இல்லாமல், ஆயில் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத தடைகளையும் எதிர்த்து அதையும் தாண்டி வெற்றி பெற்ற ஒரு பொருளாதார சக்தியை, ஒரு தனி நாட்டை இஸ்ரேலாக பார்க்கிறது. இந்த நாடுகள் எல்லாமே அவர்களுடைய மொத்த பொருளாதாரமுமே வெறும் எண்ணெயை நம்பி மட்டும் இருப்பதை மாற்ற கடுமையாக முயற்சி செய்வதால் இஸ்ரேலின் வெற்றியை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பாராட்டவும் முடியவில்லை. இவர்களுடைய இந்த அடிப்படைவாத நம்பிக்கை, தீவிர இறையாண்மை இவர்கள் அனைவருக்குமே சொல்லக்கூடிய கதை, இஸ்ரேல் முதலில் அழிக்கப்பட வேண்டும் என்றும், இளைய தலைமுறைக்கு இந்த வெறுப்பு சரியான சிந்திக்கும் திறன் வருவதற்கு முன்பே மத கோட்பாடாக போதிக்கப்படுகிறது. இஸ்ரேல் மீதான ஒரு வெறுப்பை தூண்டுவதன் மூலம் போதிக்கப்பட்ட ஒரு கடவுள் நம்பிக்கை. ஆனால் அந்த கருத்து புவிசார் அரசியல் என்ற ஒரு கவர் ஸ்டோரியுடன் சுலபமாக மறைக்கப்படுகிறது. இஸ்ரேல் 2005 இதே இந்த காசாவை திருப்பி கொடுத்தது. சுதந்திரமான ஒரு காசா பகுதியை இஸ்ரேலே உருவாக்கியது. ஆனால் அது நன்றாக செயல்படவில்லை, செயல்படாது. ஏனென்றால் இவர்களால் ஒன்றாக வாழ முடியாது, அது இவர்களது ஜெனடிக் டிசார்டர். இவர்களால் அமைதியான முறையில் வாழ முடியவில்லை. ஃபில் கமிஷன் 1939, த பார்ட்டிஷன் பிளான் 1947, வை மேத்ரிட் அண்ட் ஆஸ்லோ த 90s, கேம்ப் டேவிட் 2000, ஆல்மர்ட் பிளான் 2008, த டீல் ஆஃப் த செஞ்சுரி 2020, இப்படி பல ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு தனி நாடு, தனி ஸ்டேட் பலமுறை கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்களால் அதை பாதுகாக்க முடியவில்லை. இவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பலவிதமான முயற்சிகளை செய்தது. இஸ்ரேல் எல்லா முயற்சிகளையும் செய்தது, அவர்களுக்கான எல்லா உதவியுமே செய்தது, எதுவுமே வேலை செய்யவில்லை. எனவே இது பூகோள அரசியல் பற்றியதோ அல்லது பாலஸ்தீனியர்கள் தங்கள் சொந்த அரசை விரும்புவது பற்றிய சிக்கலே கிடையாது. எனவேதான் அரசியல் ரீதியாக எந்த உதவி செய்தாலும் இவர்களுக்கு சரியாகாது, வேலை செய்யாது. இது இவர்களின் இறையியல் பிரச்சனை. அது மட்டுமல்ல, இது இவர்களது தாழ்வு மனப்பான்மை சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் சிக்கல். இதை இஸ்ரேல் தீர்க்க முடியாது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு டாப் இஸ்ரேலி அபிஷியல் இன்சிஸ்ட் பண்றாங்க, சவுதி நார்மலைசேஷன், அதாவது இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் நார்மலைசேஷன் என்பது அமெரிக்க எலெக்ஷன் வருவதற்கு முன்னேயே செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இஸ்ரேல் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளிடமும் ஒத்து போவதற்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எந்த அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலோடு பிளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணி இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஒருத்தருக்குமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஹமாஸ் லீடர் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெயிலுக்குள்ளேயே இறந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி, அதன் காரணமாக ஒரு பெரிய டெரர் அட்டாக் செய்வதற்காக ஒரு பெரிய திட்டம் நடப்பதாக இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அமெரிக்கா முழுவதுமாக கமலா ஹாரிஸை எதிர்த்து நெத்தன்யாகு பேச்சை கேட்க செல்லவில்லை. நெத்தன்யாவுக்கு எதிராகவும் யூத மக்களுக்கு எதிராகவும் கமலா ஹாரிஸ் பேசிய காரணத்தினால அமெரிக்கா முழுவதுமாக ரிப்பப்ளிக்கன் ஜூவிஷ் யூத மக்கள் வந்து இன்னைக்கு ஒன்றாக கிளம்பி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ட்ரம்ப் ரொம்ப தாராளமான ஒரு ஹோஸ்டிங், நெத்தன்யாகுவையும் நெத்தன்யாகுடைய மனைவியையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து மிகப்பெரிய ஒரு விருந்து கொடுத்து ஒரு பெரிய பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அவர் சொல்றாரு, ட்ரம்ப் சொல்றாரு, அந்த மீட்டிங் நடக்கும்போது சொல்றாரு, மேஜர் மிட் ஈஸ்ட் வாருக்கு ஒரு மிகப்பெரிய மேபி WW3 World War III வரப்போகுது. ட்ரம்ப் இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த உலகத்தை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவரே சொல்றாரு. நெத்தன்யாகு கூட நடந்த அந்த மீட்டிங்ல அவர் பேசுறாரு, உடனடியாக உங்களால் முடிந்தால் அந்த ஹாஸ்டேஜ் டீலை மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணி அந்த மக்களை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு கருத்து, இந்த ஈரான் மட்டும் ஏன் இஸ்ரேலை அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுதுன்னா அது புவியியல் ரீதியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே, ஒரு சிக்கலே கிடையாது. அது ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன பிரச்சனை. ஒரே மதம், ஆனால் அவர்கள் எப்போதுமே ஒன்றாக வாழ முடியாது. அதுதான் இன்னைக்கு
மிக முக்கியமான ஒரு கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் உடனடியாக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.